நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடு நான் வந்து கொலாபரேட் பண்ணி இந்த வீடியோ பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் ஒரு எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் நான் ஒன்று வச்சுருக்கேன். இதை வந்து நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நான் கொடுத்து உங்களுடைய மந்த்லி செலவுகளை நீங்கள் வந்து ஃபில் பண்ணி என்னோட ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தேன். அவங்க அதில் ஒரு சிலர் வந்து எனக்கு வந்து டேட்டா இன்புட்டாக வந்து என்கிட்ட கொடுத்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸாக நான் வந்து அவங்க பேர் அவங்க மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து ரிவீல் பண்ணல. ஆனால் ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு சிட்டியில் இருக்கிறாங்க. அதை மட்டும் நான் வந்து உங்களுக்கு இங்கே காமிக்கிறேன். ஓ, இதுக்கு முன்னாடி இப்போ நீங்களும் உங்களுடைய மாத செலவுகளை இதே ஃபார்மேட்டில் ட்ராக் பண்ணணுன்னா எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். அந்த ஷீட் நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். அதே மாதிரி இன்டர்ன் நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, உங்களுடைய மாத செலவுகளையும் இந்த மாதிரி வீடியோவில் நீங்கள் வந்து ஷோகேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த எக்ஸல் ஷீட் எடுத்துக்கோங்க. உங்களுடைய ரெகுலர் டேட்டாவை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு என்னோட மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி அனுப்புனீங்கன்னா இந்த கம்யூனிட்டிக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். இந்த டேட்டா வந்து ரியலான 3 ஃபேமிலிஸுடைய டேட்டா. இது வந்து மே மாதம் அவங்க என்ன செலவு பண்ணாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். கோவிடுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து வே த்ரூ த ரூஃப் போயிடுச்சு, அதில் சந்தேகமே கிடையாது. இது வந்து இந்தியான் மட்டும் கிடையாது, உலகம் பூராவும் அதே மாதிரி தான் இருக்குது. எந்த கண்ட்ரிக்கு போனாலும் இதுதான் நிலைமை இருக்குது. நீங்கள் யூடியூப்லேயே போய் தேடி பாருங்களேன், அதாவது நிறைய ஃபினான்ஸ் பேஸ்டு சேனல்ஸ்லாம் இருக்குது. அங்கெல்லாம் போய் தேடி பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து எவ்வளோ ஃபினான்ஷியல் ப்ரெஷர் அண்டர்கோ பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு ரியலாக வந்து தெரியும். ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து டிக்டாக்ல யூடியூப்பில் மாதிரி எல்லா சோஷியல் சேனல்ஸ்லேயும் வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஆனால் கவர்மெண்ட் வந்து டிப்பிக்கலாக உலகத்தில் இருக்கிற எல்லா அரசாங்கமும் என்ன சொல்லுது அப்படின்னா இன்ஃப்ளேஷன் வந்து கட்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு கதையை சொல்கிறாங்க. இப்போ இந்தியன் கவர்மெண்ட் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் 2024 ஏப்ரல் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 4.8% தான் இருக்குது அப்படின்னு அவங்க ஒன்று சொல்கிறாங்க. ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டி கம்ப்ளீட்டாக வேறையாக தான் இருக்குது. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ ஒருத்தர் வந்து சென்னையில் இருக்காரு, ஒருத்தர் பெங்களூரில் இருக்காரு, இன்னொருத்தர் வந்து மதுரையில் இருக்கிறாரு. இந்த 3 பேருமே வந்து செலவுகளை வந்து அவங்க வந்து ட்ராக் பண்ணதுக்கப்புறமா வந்து ஷாக் ஆகிட்டாங்க. அதே மாதிரி நெகட்டிவாக சர்ப்ரைஸும் ஆனாங்க. என்னது, நான் இவ்வளோ செலவு பண்ணுறேனா அப்படின்னு அவங்களுக்கே வந்து முழிப்புதுங்கிற அளவுக்கு தான் அவங்களே வந்து எக்ஸ்பிரஷன்லாம் கொடுத்தாங்க. இந்த 3 பேருடைய சம்பளமுமே பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு மேலே. 3 பேரும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க. 3 பேரும் அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து ஃப்ரூகலாக செலவு பண்ணக்கூடிய கேட்டகரியில் இருக்கிறோம் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. ஆனால் ரியாலிட்டி என்னவா இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். சென்னையில் இருக்கிற நண்பர் ஐடியில் தான் ஒர்க் பண்ணுறாரு. 3 பேருமே இன்ஃபேக்ட் ஐடியில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. இரஸ்பெக்டிவ் ஆஃப் தேர் இன்கம் ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க. எல்லாருமே 1 லட்சம் சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சென்னையில் வேலை செய்கிற நண்பருக்கு வந்து 2 பசங்க, 2 பேர் வந்து ஸ்கூல் போகிறாங்க. இப்போ அதுலேயே வந்து ஒரு சங்க் வந்து அவருடைய மாத செலவில் பெரிய ஷேர் வந்து எடுத்துக்குது. இது இல்லாமல் பேரண்ட்ஸுக்கும் அவர் வந்து மாதம் ஒரு தொகை வந்து மாதம் மாதம் அனுப்புகிறாரு. நீங்கள் பார்த்தாலே தெரியும், அம்மாவுக்கு வந்து ஒரு 10,000 கொடுத்துட்றேன் அப்படின்னு வந்து போட்டிருக்காரு அவர். இதுக்கு அடுத்தபடியாக வந்து ஒரு மினிமலான ஒரு இஎம்ஐ ஆக்சுவலாக ஒன்றுமே கிடையாது. கிரெடிட் கார்டு யூசேஜ் மட்டும் ரொம்ப மினிமலாக இருக்குது. மாதம் ஏதாவது ஒரு சில பர்ச்சேசஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அடுத்த பில் வரக்குள்ள அதை வந்து ரீபே பண்ணிடுறது. ஸோ இப்படி தான் அவங்களுக்கு வந்து லைஃப் ஓடிட்டுருக்கு. இப்போ இவர் டோட்டலாக வந்து செலவு பண்ண பணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1,09,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு மே மாதத்தில். நம்ம பெங்களூரில் இருக்க நண்பர் வந்து ஒரு கிட்டு, ஒரு குழந்தை, இன்னும் மே கணக்குப்படி இன்னும் ஸ்கூலுக்கு போகல குழந்தை. அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கு அவருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாரு. இது இல்லாமல் இவருக்கு வந்து 2 இஎம்ஐ இருக்குது. ஒன்று வந்து இடம் வாங்குறதுக்கு ஒரு இஎம்ஐ போட்டார், அதுமாதிரி கார் வாங்குறதுக்கும் இஎம்ஐயில் தான் வாங்கினார். ஸோ மாதத்துக்கு 2 இஎம்ஐ, அந்த இஎம்ஐயுடைய அமௌண்ட் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 46-47,000 வந்து பர் மந்த் வந்து இஎம்ஐக்கு போயிடுது. இப்போ மதுரையில் இருக்கிற நண்பர் அவரை பார்த்தீங்க அப்படின்னா அவருமே ஐடியிலே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கும் வந்து ஒரு குழந்தை, அவங்களும் இன்னும் ஸ்கூலுக்கு போகல. ஊரில் இருக்கிறதுனால வந்து அவங்களுடைய அம்மா அப்பாவோட ஒன்றா தான் தங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கும் இஎம்ஐ அப்படின்னு ஒன்றும் பெருசாக இல்லை, ஆனால் வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஒரு ஒரு குடும்பத்துடைய மாத செலவுலையும் பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு கேட்டகரி மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏதாவது ஒரு மாதத்தில் நம்ம எதிர்பாராத ஒரு அன்எக்ஸ்பெக்டட் செலவு கண்டிப்பாக வந்துடுது. இப்போ நம்ம சென்னையில் இருக்கிற நண்பர் வந்து மே மாதத்தில் என்ன அப்படி செலவு பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டு, அதாவது வந்து அவங்க பேரண்ட்ஸுக்கு ஏதோ ஒரு ஃபோன் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு, அதனால் நான் வந்து ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தேன், அது வந்து நான் கிஃப்ட் மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ இதே வந்து பெங்களூரில் இருக்கிற நண்பருக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து மெடிக்கல் ஏதோ ஒரு எதிர்பாராத ஒரு மருத்துவ செலவு ஒரு 28,000-29,000 செலவு பண்ணியிருக்காரு. இதே இதுக்கு நிகரான இதே செலவு மதுரையில் இருக்கிற நண்பர் அவங்களுடைய குடும்பத்தில் யாரோ ஒருத்தவங்களுக்கு ஒரு அவசர தேவை அப்படின்னு ஒரு கைமாத்தா ஒரு 30,000 ரூபாய் பணம் வாங்கியிருக்கிறாங்க. இது என்றைக்கு அவங்க கொடுப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னார்.
ஓகே, இப்போ இது வந்து ரிப்போர்ட்டட் நம்பர்ஸ். இது மூணு கம்பேரிசனா? இப்போ போன வாரத்தில் நம்ம சேனல் வியூவர் ஒரு நண்பரை வந்து நான் அப்போ இன் பர்சன் மீட் பண்ண வாய்ப்பு கிடச்சிது. அப்போ நாங்கள் பேசிகிட்டு இருந்தப்ப அவர் என்ன சொன்னார், எங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரி ஒரு 10 வருஷம் நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணோம், அதனால் நாங்கள் வந்து இது வரைக்கும் நாங்கள் ட்ரிப்பே போனதில்லை அப்படின்னு சொல்லி, சரி ஊட்டி போகலாம் அப்படின்னு ஃபேமிலியாக வந்து ரெண்டு பசங்களோட மொத்தமாக 4 பேர், 2 அடல்ட்ஸ் 2 கிட்ஸ் போனோம், 4 டேஸோ 5 டேஸோ சொன்னார். அதுக்கு வந்து 60,000 ரூபாய் எங்களுக்கு ஊட்டிக்கு போய் வர்றதுக்கே செலவாயிடுச்சு அப்படின்னாரு. ஸோ இப்போ புரியுது அவங்களுக்கு, மாதம் மாதம் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ எதிர்பார்த்தோ எதிர்பார்க்காமலோ நிறையா இது மாதிரி பிக் டிக்கெட் எக்ஸ்பென்சஸ் வந்துடுது. இதுதான் வந்து கலையதார்த்தமாக இருக்குது. சரி, இப்போ ஓவராலாக ஒவ்வொருத்தவங்க என்ன செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். சென்னையில் இருக்கிற நண்பர் வந்து 1,09,000. ஆக்சுவலாக அவருடைய வருமானம் 1 லட்சம் தான், இதுவே வந்து பற்றாக்குறை. அவர் வந்து 9,000 ரூபாய் வந்து அதிகப்படியாக தான் வந்து செலவு பண்ணியிருக்காரு, விச் இஸ் ஆக்சுவலி ஷார்ட்ஃபால். ஓகேயா? அப்புறம் பெங்களூரில் இருக்கிற நண்பர் பார்த்தீங்கன்னா 1,26,000. அங்கே காமிச்சிருக்கிறது 1,62,000 காமிச்சிருக்கேன், அதிலனா அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸு சேவிங்கு இதில் வந்து ஒரு 36,000 நீங்கள் நம்ம வந்து நாக் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அவருடைய மாத செலவு வந்து 1,26,000 ரூபாய். அவர் ஆக்சுவலாக என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னார், எனக்கு என்னங்க மாதத்துக்கு வந்து 20,000 எனக்கு செலவானாலே பெருசு அப்படின்னு சொன்னார். ஆனால் ரியாலிட்டி பாருங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மதுரையில் இருக்கிற நண்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து மே மாதம் கணக்குப்படி 64,500 ரூபாய், அதில் பாதி வந்து அவங்க ஃபேமிலிக்கு கொடுத்துருந்தாலும் அவங்களுடைய ஃபேமிலி யாருக்கோ கொடுத்துருந்தா கூட அதுவும் நான் செலவுன்ற கணக்கில் வச்சுருக்கேங்க. இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ சென்னையில் இருக்கிற நண்பருடைய பசங்க தான் வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க, அதனால் அவருடைய பட்ஜெட் வந்து அந்தளவுக்கு இருக்குது. ஆனால் இப்போ பெங்களூரில் இருக்கிறவங்களும் மதுரையில் இருக்கிறவங்களுடைய பசங்க வந்து இன்னும் ஸ்கூலுக்கே போகலை. இப்போ அவங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் மாதத்துக்கு 5,000 லிருந்து 7,000 இல்லை வந்து அவங்க தேர்ந்தெடுக்கிற பள்ளிக்கூடத்தை பொறுத்து 10,000 ரூபாய் வரைக்கும் கூட வந்து மாதத்துக்கு அவங்க செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ மூணு பேருக்கும் இருக்கிற இன்னொரு தீம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவலுக்கு பெருசாக வந்து யாரும் செலவே பண்ணுறதில்ல, விச் மீன்ஸ் அவங்க யாருமே வந்து பெருசாக வந்து ஊர் சுற்றி பார்க்கக்கூடிய குடும்பங்கள் கிடையாது. அதே மாதிரி ஸ்கூல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிப்பிக்கலாக ஒரு அளவுக்கு டீசெண்டான ஸ்கூல், ரொம்ப ஹை எண்ட் ஸ்கூலும் இல்லை ரொம்ப லோ எண்டும் இல்லை, ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்துக்கு போனால் போதும்னு நினைக்கிறவங்க தான் இந்த மூணு குடும்பங்களும். இவங்க மூணு பேரும் ரொம்ப ஃப்ரூகலாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு செலவு பண்ணுறாங்க. இதுதான் வந்து கலையதார்த்தமாக இருக்குது. உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸில் உங்களுடைய குடும்ப செலவுகளை ஷோகேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மீட் கார்த்திக் @protonmail.com தேங்காமல் இமெயில் பண்ணுங்கள். இந்த எக்ஸல் ஷீட்டுடைய ஃபார்மேட்டையும் கேளுங்க. ஐ எம் ஹாப்பி டு ஷேர் இட் வித் யூ. நான் வேறு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோட வேறு ஒரு நாள் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கார்த்திக் உங்கள் ஸ்மார்ட் ஃபுல் சேனல். நன்றி, வணக்கம்.